இந்த கிராஃபை பரல. இப்போது அந்த 4, -10 4, -10 இது வரைக்கும் நம்ம ப்ளோட் பண்ணியாச்சு. எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணும்போது இதோட அந்த கர்வ் வந்து ஸ்டாப் ஆகிட்டு, இதோட அந்த கர்வ் வந்து ஸ்டாப் ஆகிட்டு, நம்ம வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட் எப்படி எடுப்போம்? அந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம்ல, ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி வர்ற ஈக்குவேஷனுக்கு திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், டேபிள் காலம் போட்டு அந்த லைனை மார்க் பண்ணுவோம். அந்த லைன் வந்து இப்போ இந்த பக்கம் கிராஸ் ஆகுது அப்படின்னாக்கா, இப்படி இந்த பக்கம் ஒரு லைன் போடுங்களேன், இப்படி ஒரு லைன் வருது, இதுதான் அந்த லைன் வைங்களேன், இந்த லைன் இப்படி வருது அப்படின்னா இந்த பக்கம் இன்டர்செக்ட் ஆகும். அப்போ இந்த பக்கம் இன்டர்செக்ட் ஆகாது இல்லையா, இந்த பக்கம் இன்டர்செக்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அந்த கீழே இருக்கும் போதெல்லாம் கர்வ், இந்த கர்வ் வந்து அப்படியே நீங்கள் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த கர்வை வந்து கீழே இருக்கு பார்த்திங்களா, இந்த இங்கே தான் அது, அந்த லைன் வந்து இங்கே வருது, இந்த ஒரு பக்கம் இன்டர்செக்ட் ஆகிட்டு அது இந்த பக்கம் வரும்போது இங்கே இன்டர்செக்ட் ஆகலை பாருங்கள். அப்போ இந்த இங்கே இன்டர்செக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இங்கே உள்ள கிரா இந்த கர்வ் பார்த்திங்கன்னா, இந்த கர்வ் வந்து மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த கர்வ் வந்து மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். இந்த இன்டர்செக்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொண்டு வரணும். அப்போ வந்து முதல்ல அந்த லைன் எழுதிடுவோம், முதல்ல அந்த லைனை மார்க் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த கர்வை வந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுவோம். சரியா, இந்த கர்வ் வந்து இப்படியே இப்படியே இருக்கட்டும், ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அந்த லைன் இருக்குல்ல ஸ்ட்ரைட் லைன், அந்த ஸ்ட்ரைட் லைனை போட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த கீழே உள்ள கர்வை வந்து மேலே எது வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம போட்டோம். ஏன்னா நம்ம இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து இங்கே அப்படியே நம்ம இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்துருமோ, அதே போல் இந்த பக்கமும் இன்டர்செக்டிங் பாயிண்ட் வரணும். அப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அது வரைக்கும் இந்த இந்த கர்வை என்ன பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே கொண்டு வர போகிறோம். அப்போ எது வரைக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ வந்து இங்கே 4, -10 பார்த்திங்களா, இப்போ இந்த ரைட் சைடு, இந்த கர்வோட ரைட் சைடு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த டேபிள் காலத்தில் 4 தானே இருக்குது, 4க்கு அப்புறம் நம்ம 5, 6 அதான் கண்டுபிடிக்கணும். எக்ஸில் நான் எக்ஸில் சொல்கிறேன், எக்ஸில் வந்து 4 வரைக்கும் இங்கே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா 4க்கு அப்புறம் 5, 6, 7 அது எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் இந்த கர்வ் வந்து மேலே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். இது மேலே எக்ஸ்டெண்ட் ஆகி வந்தால் தான் அந்த ஸ்ட்ரைட் லைனோட போய் அது இன்டர்செக்ட் ஆகும். அப்போ தான் நம்ம இன்டர்செக்டிங் மாதிரி கண்டுபிடிக்க முடியும். சரி, முதல்ல என்ன பண்ணுங்க, இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அது ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி அந்த ஸ்ட்ரைட் லைனை இதில் நம்ம ட்ரா பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரைட் லைனை ட்ரா பண்ணால் தான் இதை வந்து எவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் வர வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அது எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். சரி, இப்போ இதில் வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட் வரப்படிங்க. இப்போ இந்த கிராஃபில் வந்து என்ன பண்ணோம், ஃப்ளோர்த்தி பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம அதில் மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணி அதில் ஜாயின் பண்ணோம்னா ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகுது, அது வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போது சால்வ் தி ஈக்குவேஷன் இப்போ சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம் சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். இங்கே வந்து மைனஸ் வரும், இங்கே வந்து ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு, அங்கே என்ன சைன் இருக்கோ அது ஆப்போசிட் சைன். இங்கே என்ன ஆகிடும், +x² - x², இது வந்து கேன்சல் ஆகிடும். அதே போல் இங்கே -5x + 5x இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன வரும், +14 - 6 இப்போ என்ன வரும், 8 வரும். இப்போ ஏற்கனவே இங்கே ஒய் இருக்கா, இப்போ y = 8 வரும். அப்போ y = 8 வந்தால் எப்படி சார் இதுக்கு டேபிள் காலம் எப்படி சார் போடுறது அப்படின்னா, y = 8 அப்படின்னாக்கா நம்ம வந்து y = 8 நம்ம ஸ்ட்ரைட் லைனே வரைஞ்சிடலாம், நம்ம டேபிள் காலம் கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. அப்போ ப்ரிப்பேரிங் த டேபிள் ஃபார் y = 8 வந்து நம்ம டேபிள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்ல, டைரெக்டாக அந்த லைனை நம்ம வரைய முடியும். அப்போ y = 8 எப்படி சார் நம்ம டேபிள் காலத்தில் எப்படி லைன் வரைகிறது அப்படின்னா, கிராஃப் ஷீட்டில் பாருங்கள், கிராஃப் ஷீட்டில் y = 8 அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி லைன் போடுறது, y = 8 அப்படின்னாக்கா அந்த பாயிண்ட் எங்கே வரும்னு பாருங்கள், y = 8 அப்படின்னாக்கா ஒய்யில் வந்து +8 பாசிட்டிவ் இங்கே இருக்கு பாருங்கள், y = 8 இந்த பாயிண்ட் தானே. அப்போ y = 8 அப்படிங்கிற இடத்துல அது ஒரு பாயிண்ட் வச்சுட்டு, இதுதான் அந்த y = 8 பாயிண்ட். இந்த இந்த 8க்கு நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. இந்த 8 8ங்கிற பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்களா, இதில் ஒரு ஹரிசாண்டல் லைன். அப்போ இந்த y = 8 அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைங்க. இதுதான் y = 8. அப்போ y = 8க்குள்ள இதான், தட் இஸ் y = 8.
அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஒய் கோடி எயிட்டுக்குள்ள லைன் ஒய் கோடி எயிட் அப்படின்னா இதான் லைன் இதான் ஒய் கோடி எயிட். இப்போ ஒய் கோடி செவனா செவனுக்கு நேராக போட்டிங்கன்னா ஒய் கோடி செவன், ஒய் கோடி ஃபோர் அப்படின்னா ஃபோருக்கு நேரம் லைன் போட்டிங்கன்னா அதான் ஒய் கோடி ஃபோர். சரி இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போடாச்சு. இப்போ பரல இப்போ இந்த கர்வுக்கு இல்லை இந்த கர்வ் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்? இதுலேருந்து இங்கே வரணுமா? இங்கே மேலே அப்படி மேலே வந்துகிட்டே இருக்கணும். எது வரைக்கும் வரணும்? எக்ஸுக்கு நீங்கள் ஃபோர் வரைக்கும் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து எக்ஸுக்கு ஃபைவ் கொடுங்க, ஃபைவ் கொடுங்க, சிக்ஸ் கொடுங்க, செவன் கொடுங்க. சரி சார், அதுமாதிரி எது வரைக்கும் சார் கொடுக்கணும் அப்படின்னா ஒய்க்கு வந்து ப்ளஸ் எயிட்டு வரைக்கும் கொடுங்க. ஒய்க்கு வந்து எயிட் வரணும். நீங்கள் எக்ஸுக்கு தான் நம்ம வெளி கொடுக்கணும். எக்ஸுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஃபோர் கொடுத்துட்டோம். அடுத்து எக்ஸுக்கு வந்து ஃபைவ் கொடுங்க, சிக்ஸ் கொடுங்க, செவன் கொடுங்க. அதுமாரி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒய்க்கு வர்ற ஆன்சரு எயிட் வர்ற வரைக்கும் கொடுங்க. கிளியரா? ஒய்க்கு வந்து எயிட் வர்ற வரைக்கும் நீ கொடுக்கணும். சரி இப்போ பாருங்கள், இங்கே வாங்க. இதுதான் நம்ம அந்த டேபிள் காலம் போட்டோம்ல, இதுதான் டேபிள் காலம். இதில் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். என்னென்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணும்? சிக்ஸு, அடுத்து செவன், அடுத்து எயிட். இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓ ஃபைவ்லேருந்தா ஃபோர் வரைக்கும் கொடுத்துருக்கோம். அப்போ ஃபைவ்லேருந்து ஆரம்பிங்க. ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட், ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். ஒரு மூணு பாயிண்ட் கொடுங்க. ஃபைவ் சிக்ஸ் செவன், ஃபைவ் கொடுங்க, சிக்ஸ் கொடுங்க, செவன் கொடுங்க. எது வரைக்கும் கொடுக்கணும்? ஒய்க்கு கீழே ஒய்க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சரில் ஒய்க்கு வந்து எயிட் வர வரைக்கும் கொடுங்க. ஒய்க்கு என்ன வரணும்? எயிட் வர வரைக்கும். சரி அப்போ ஃபைவ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபில்லப் பண்ணுங்க இந்த காலத்தை. ஃபைவை ஸ்கொயர் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ். அடுத்து நான் ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ். அடுத்து இங்கே என்ன இருக்குது? மைனஸ் சிக்ஸ், மைனஸ் சிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து சிக்ஸு கொடுங்க. சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ், சிக்ஸ் ஸ்கொயர் வந்து தேர்ட்டி சிக்ஸ். அடுத்து சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி, இங்கே ஒரு மைனஸ் சிக்ஸ். அடுத்து செவன் கொடுங்க. செவன் ஸ்கொயர் வந்து ஃபார்ட்டி நைன். அடுத்து செவன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ், அடுத்து ஒரு மைனஸ் சிக்ஸ். சரி இது சிம்பிளி பண்ணுங்கள். இது சிம்பிளி பண்ணால் ஒய்க்கு என்ன வந்து பார்ப்போம். இது வந்து ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தானே, ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் சிக்ஸ் இருக்கா? அப்போ இங்கே மைனஸ் சிக்ஸ்னு வரும். அடுத்து பாருங்கள், தேர்ட்டி சிக்ஸு மைனஸ் தேர்ட்டி, இரண்டு சப்ரா பண்ணிங்கன்னா ப்ளஸ் சிக்ஸ் வரும். ப்ளஸ் சிக்ஸும் மைனஸ் சிக்ஸும் ஜீரோன்னு ஆகிடும். அடுத்து பாருங்கள், இது ரெண்டும் ஆட் பண்ணுங்களேன். இது இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். அப்போ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸு மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபார்ட்டி ஒன். மைனஸ் ஃபார்ட்டி ஒன் ப்ளஸ் ஃபார்ட்டி நைன்னா எயிட். அப்போ ஒய்க்கு வந்து எயிட் வந்துட்டா? ரைட். இதோட படிங்க. ஒய்க்கு வந்து எயிட் வர வரைக்கும் போட சொன்னோம், எயிட் வந்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள்? இதில் ஒரு த்ரீ பாயிண்ட் இருக்குல்ல, இந்த த்ரீ பாயிண்ட்டையும் அதில் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். என்னென்ன த்ரீ பாயிண்ட்? என்னென்ன? ஃபைவ் கமா மைனஸ் சிக்ஸ், அடுத்து செவன் கமா ஜீரோ, அடுத்து சிக்ஸ் கமா ஜீரோவா? ஆ, சிக்ஸ் கமா ஜீரோ, அடுத்து செவன் கமா எயிட். இப்போ நம்ம அடிஷ்னலாக த்ரீ பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். திரும்ப இந்த ஆட் பண்ண த்ரீ பாயிண்ட்டையும் திரும்ப என்ன பண்ணுங்கள்? கிராஃபில் மார்க் பண்ணுங்கள். அப்போ இந்த இப்போ த்ரீ பாயிண்ட் ஆட் பண்ணோம்ல, அதை வந்து திரும்ப என்ன பண்ணுவோம்? கிராஃபில் மார்க் பண்ணுங்கள். என்னென்ன பாயிண்ட்டு? ஃபைவ் கமா மைனஸ் சிக்ஸ், ஃபைவ் கமா மைனஸ் சிக்ஸ் இங்கே வரும். ஃபைவ் இந்த இருக்குது, ஃபைவ் இங்கே இருக்கா? ஃபைவ் கமா மைனஸ் சிக்ஸ், ஃபைவ் கமா மைனஸ் சிக்ஸ்னால் இங்கே வரும். தட் இஸ் ஃபைவ் கமா மைனஸ் சிக்ஸ். அடுத்தது அடுத்த பாயிண்ட் என்ன? சிக்ஸ் கமா ஜீரோ, இது ஃபைவா? இது சிக்ஸ் போட்டுங்க, இது செவன், இது எயிட். அப்போ சிக்ஸ் கமா ஜீரோ, இதான் சிக்ஸு, ஜீரோனா அங்கேயே மார்க் பண்ணுங்கள். அப்போ இது சிக்ஸ் கமா ஜீரோ. அடுத்தது செவன் கமா எயிட், அப்போ இதுதான் செவன், செவன் எயிட், எயிட்னா மேலே வாங்க. ஆ, இந்த பாயிண்ட் தான் செவன் கமா எயிட், செவன் கமா எயிட். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே இப்போ ஜாயின், இப்போ கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கர்வ் வந்து அழகாக இங்கே பெண்ட் பண்ணி இந்த கர்வ் வந்து இங்கே வந்துட்டு நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட். நான் ஃபஸ்ட்டு அந்த லைனை போட்டுட்டேன், லைனை போட்டுட்டு அப்புறம் தான் என்ன பண்ணோம்? நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஏன்னா இது எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம அடிஷ்னல் என்ன போட்டிருக்கோம்? எக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் சிக்ஸ் செவன் வரைக்கும் போட்டிருக்கோம்.
அப்போது அந்த இன்டர்செக்டிங் லைன், அந்த லைன் போட்டால் தான் நம்ம எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு தெரியும். அதுக்காக நான் லைனை போட்டிருக்கேன். இப்போ இதே லைன் வந்து இங்கே வராமல் இன்னும் மேலே மேலே இருக்குது அப்படின்னாக்கா திரும்ப என்ன பண்ணணும், நீங்கள் இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதாவது இப்போ 7 அடி முடிச்சிருக்கோமா, அதுக்கப்புறம் 8, 9 நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த ரெண்டு இக்குவேஷன் சால்வ் பண்ணி அந்த லைன் போட்டிங்கல்ல, இப்போ இதில் சால்வ் பண்ணால் ஒய் கூட 8 வருது. அப்போ இந்த கிராஃபில் வந்து ஒய்க்குள்ள +8 மேலே இருக்கிறீங்களா, அந்த 8க்கு நேராக ஒரு லைன் போட்டிங்கன்னா அதுதான் ஒய் ஈக்குவல் 8க்குள்ள லைன். அப்போ அந்த லைன் வந்து இப்போ ரெண்டு பக்கமும் இன்டர்செக்டிங் ஆகுதா, அதாவது இன்டர்செக்டிங் த லைன் அண்டு கர்வ், இந்த கர்வும் இன்டர்செக்டிங் லைன், அந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் தட் இஸ் -2.8, இது ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு. இங்கே வந்து 7.8, இது ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட். இப்போ ரெண்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்ன பண்ணிச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரி, இது இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? இப்போ இதை வந்து நம்ம இதில் நோட் பண்ணுவோம், இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம், சால்வ் பண்ணால் ஒய்இக்குவல் 8 வந்துச்சு. ஒய்இக்குவல் எயிட்னா எப்படி நம்ம கிராஃபில் குறிக்கணும் சொல்லிவிடும். ஒய்இக்குவல் 8 அப்படின்னாக்கா ஒய்யில் வந்து +8 தானே, அப்போ மேலே ஒய் ஆக்சிஸில் 8க்கு நேராக என்ன பண்ணுது, ஒரு லைன் போடுது, ஒரு ஹரிசாண்டல் லைன், அதான் ஒய்இக்குவல் 8. அந்த ஹரிசாண்டல் லைன் தான் ஸ்ட்ரைட் லைன். அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த கர்வில் வந்து ரெண்டு பக்கமும் இன்டர்செக்ட் பண்ணுதான்னு பார்த்தோம். ஒரு பக்கத்தை இன்டர்செக்ட் ஆணிச்சு, இன்னொரு பக்கம் இன்டர்செக்ட் ஆகலை. அப்போ இந்த கீழே உள்ள கர்வை வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போய் இன்டர்செக்ட் ஆகிற அளவுக்கு கொண்டு போயிட்டோம். அப்போ ரெண்டு பக்கமும் என்னாச்சு, இப்போ இன்டர்செக்ட் ஆகிட்டு இப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை வந்து நம்ம நோட் பண்ண போகிறோம். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி கர்வ் அண்ட் லைன். அப்போ எந்தெந்த பாயிண்ட் அது இன்டர்செக்ட் ஆகுது நம்ம இதை பார்த்தோம். -2.8 ஒரு பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் வந்து 7.8, இது ரெண்டு தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட். கிளியரா? சரி, இப்போ வந்து சொல்யூஷன் எழுத போகிறோம். இந்த சொல்யூஷன் செட் இஸ் சொல்யூஷன் எப்படி எழுதுறது அப்படின்னா, அந்த சொல்யூஷன் எழுதுக்குள்ள ரீசன், அது அந்த சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா தான் அந்த ரைட் சைடு எழுதியிருக்கோம். எப்படி, எக்ஸ் குவாடினேட் ஆஃப் இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ், இன்டர்செக்டிங் பாயிண்ட்டில் உள்ள எக்ஸ் குவாடினேட்டை மட்டும் எழுதுங்க. எக்ஸ் குவாடினேட் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உள்ள நம்பர். அப்போ இது ரெண்டு தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட். அப்போ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டில் உள்ள ஃபஸ்ட் நம்பர் என்ன, -2. அப்போ -2.7 அப்படிங்கிறது தான் அதில் உள்ள இன்டர்செக்டிங், அதில் உள்ள சொல்யூஷன் -2.7 அப்படிங்கிறது தான் சொல்யூஷன் செட். இது வரைக்கும் கிளியராக இருக்கா? நான் திரும்ப ஒரு சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. இதான் வந்து கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே தெரியும், ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ இது வந்து செகண்ட் மாடல். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணோம், கிரியேட் எ டேபிள். அந்த டேபிள் காலத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிங்க ஃபுல்லாக. நம்ம எப்போவுமே டிஃபால்ட்டாக -4 +4 வரைக்கும் கொடுப்போம். அது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணோம். அந்த ஃப்ளோட் த பாயிண்ட்ஸ், அந்த கிராஃபில் குறிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணோம். அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணோம், கிராஃபில் போய் மார்க் பண்ணோம். கிராஃபில் போய் எல்லாத்தையும் ஃப்ளோட் பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம். நம்ம சொன்னபடி பரபலா அப்படிங்கிற ஒரு கர்வ் மாதிரி வந்திருக்கு. கர்வ், அந்த கர்வ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த நல்லா கவனிச்சிங்க, இந்த கர்வ் வந்து இதோட ஸ்டாப் ஆகிட்டு, இந்த 4.10 -4.-10 ஸ்டாப் ஆகிட்டு. இப்போ நம்ம ஆக்சுவலாக இந்த செகண்ட் மாடலாக என்ன டைப் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணுவோம், ஒரு லைன் வரும், ஸ்ட்ரைட் லைன். அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ரெண்டு பக்கமும் இன்டர்செக்டிங் ஆகணும். இந்த கர்வ், அந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்வோட ரெண்டு பக்கமும் இன்டர்செக்டிங் ஆகணும். அப்போ ஒரு பக்கம் தான் இன்டர்செக்டிங் ஆகும், இன்னொரு பக்கம் இன்டர்செக்டிங் ஆகாது. ஏன்னா வந்து இதோட நம்ம முடிச்சுருக்கோம். அப்போ வந்து இந்த கர்வ் வந்து திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே கொண்டு போகணும். அப்போ என்ன டவுட் வரும், சார் மேலே கொண்டு போனோம்னாக்கா எப்படி சார் மேலே கொண்டு போகிறது, எப்போ எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னா, இந்த பக்கம் இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அப்போ ரைட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அந்த டேபிள் காலத்தில் எக்ஸில் உள்ள பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, பாசிட்டிவ் வேல்யூ அதாவது +4, அந்த +4 அப்புறம் +5 +6 அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ரைட் சைடு எக்ஸ்டெண்ட் ஆகும். இதே வந்து லெஃப்ட் சைடில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நெகட்டிவ் -4 -5 -6 அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாக்கா லெஃப்ட் சைடில் இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் சைடில் அப்படியே நம்ம இந்த கர்வ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு எங்கே வேணும், ரைட் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ ரைட் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னாக்கா அந்த டேபிள் காலத்தில் பாசிட்டிவ் எக்ஸ், எக்ஸ் வந்து 4 இருக்கும் போது அப்போ 5 6 நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதில் என்ன டவுட் வரும், சார் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது 4க்கு அப்புறம் 5 6 7 அப்படியே போயிட்டால் எது வரைக்கும் சார் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா அந்த லைனை முதல்ல மார்க் பண்ணுவோம். அந்த ரெண்டு இக்குவேஷன் சால்வ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனை வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த லைனோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு தெரியும். அதுக்காக என்ன பண்ணோம், நம்ம அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ண சொன்னோம். அப்போ வந்து இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுதிருக்கோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டோம், அப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷன். இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது +x² -x² அதுக்கு x² கேன்சல் ஆகிடும், -x + x அதுவும் கேன்சல் ஆகிடும். நம்பர் மட்டும் தான் இருக்கும். நம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா +14 -6 8 வரும். அப்போ ஒய்இக்குவல் 8 வரும். சார் ஒய்இக்குவல் 8க்கு எப்படி சார் டேபிள் காலம் போடுறது,
ஒய் ஈக்குவல் எயிட்டுக்கு நீங்கள் டேப்லெட் காலம் போட வேண்டியில்லை. ஒய் ஈக்குவல் எயிட்டுங்கிறது ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் லைனாகவே போடலாம். சரி, அந்த லைனை எங்கே போடுறது? கிராஃபில் இந்த ஒய் ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒய் ஈக்குவல் எயிட்டு தானே. ஒய் ஈக்குவல் எயிட்னா ப்ளஸ் எயிட்டு, ப்ளஸ் எயிட்னா இங்கே மேலே வாங்க, ப்ளஸ் இல்லை, ப்ளஸ்னால் மேலே தானே. ஒய்னா இந்த வெர்டிக்கல் லைன். இப்போ வெர்டிக்கல் லைனில் ப்ளஸ் எயிட்னா மேலே வாங்க, மைனஸ் எயிட்னா கீழே போகும். அப்போ ஒய் ஈக்குவல் எயிட், இந்த எயிட்டுக்கு நேராக என்ன பண்ணுங்கள், எயிட்டில் எயிட்டுங்கிற பாயிண்ட் வழியாக ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுங்க. இதுதான் அந்த ஒய் ஈக்குவல் எயிட் அப்படிங்கிறதுக்கு உள்ள லைன். இப்போ லைன் போட்டோம். அப்போ லைன் போட்டாச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் கர்வ் வந்து இதோட ஸ்டாப் ஆகிருக்கு, இதோட ஸ்டாப் ஆகிருக்கா. இதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அப்போ எது வரைக்கும் சார் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா, இந்த லைன் வந்து இது இங்கே வருது இல்லையா, எது வரைக்கும் வருது அப்படின்னாக்கா ஒய்யோட வேலையில் வந்து எயிட் வரைக்கும் நம்ம வருது, எயிட்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இந்த கர்வை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அப்போ டேபிள் காலத்துக்கு பார்த்தீங்களா, இந்த டேபிள் காலத்தில் வந்து ரைட் சைடு அப்போ வந்து ப்ளஸ் ஃபோர், ப்ளஸ் ஃபோர் வரைக்கும் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதை தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ ஃபோருக்கு அப்புறம் ஃபைவ் கொடுங்க, சிக்ஸ் கொடுங்க, செவன் கொடுங்க. அப்போ எது வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, எது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒய்யில் வந்து எயிட் வர்ற வரைக்கும், எயிட்டு இல்லைனா டென் வந்தால் கூட பரவாயில்ல, எயிட்டு டென், அந்த எயிட் வர்ற வரைக்கும் நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து நமக்கு ஃபைவ் கொடுத்துட்டோம், சிக்ஸ் கொடுத்தோம், அடுத்து செவன் கொடுத்தோம், செவன் கொடுத்தா அந்த ஒய்க்கு வந்து எயிட் வந்துட்டு. அப்போ எயிட் வந்தால் ஸ்டாப் பண்ணிடலாம், எயிட் வந்தால் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ அடிஷ்னலாக ஒரு த்ரீ பாயிண்ட் இருக்கா, இது ஃபைவ் கமா மைனஸ் சிக்ஸ், சிக்ஸ் கமா ஜீரோ, செவன் கமா எயிட், இந்த த்ரீ பாயிண்ட் நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு இதை போய் என்ன பண்ணுங்கள், திரும்ப அதிலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதே பாயிண்ட்டை திரும்ப ஆட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்வ் வந்து ரைட் சைடில் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. எது வரைக்கும் அந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகிற வரைக்கும் வந்துட்டு பாருங்கள். இது வரைக்கும் என்ன பிடிச்சா போதும். இப்போ என்ன என்னாச்சு, அந்த கர்வ் இருக்குல்ல, கர்வும் இந்த ஸ்ட்ரைட் லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சலாமா, லெஃப்ட் சைடில் உள்ள இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு, ரைட் சைடில் உள்ள இன்டர்செக்டிங் பாயிண்ட். அப்போ டூ இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் மைனஸ் டூ கமா எயிட் அண்ட் செவன் கமா எயிட். இப்போ அந்த ரெண்டு பாயிண்ட் என்ன பண்ணுங்கள், இதை வந்து இதில் இதில் எழுதுவோம். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி கர்வ் அண்ட் லைன், அந்த லைனும் அந்த கர்வும் எது எங்கெங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா மைனஸ் டூ கமா எயிட்டு, செவன் கமா எயிட். அப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட் எழுதியாச்சா, இன்டர்செக்டிங் பாயிண்ட் எழுதியாச்சுனாவே என்ன பண்ணால் நம்ம சொல்யூஷன் எழுதிடலாம். சொல்யூஷன் எப்படி எழுதுவோம், இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டில் உள்ள ஃபஸ்ட்டு உள்ள நம்பர், தட் இஸ் எக்ஸ் குவாடினேட். அப்போ மைனஸ் டூ, இதில் உள்ள ஃபஸ்ட்டு வந்து செவன். இப்போ மைனஸ் டூ கமா செவன் அப்படிங்கிறது தான் சொல்யூஷன் செட். கிளியரா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிராஃபு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிராஃப். ஏன்னா நம்ம வந்து மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் போட்டுகிட்டே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை வராமல் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல அந்த ப்ளஸ் ஃபோர் இருக்குல்ல ரைட் சைடு, ப்ளஸ் ஃபோருக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியா இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப முக்கியமான கிராஃபு, நல்லா கவனிங்க. இது கிளாஸில் அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க, நோட்டில் கிளியராக எழுதுங்க. டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.